நம்ம இயக்குனர் கௌதம் மேனனால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து முதல் 3-4 படங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய கௌதம் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய உச்சம் தொட்ட பிறகு அவருடைய எல்லா படங்கள்லையும் டைட்டில் கார்டில் கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படி தான் வருது. பல பேட்டிகளில் எனக்கு அந்த பேர் தான் பிடிச்சிருக்குன்னு கௌதம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கௌதம் மேனோட ஜாதி வெறி, ஜாதி பற்று அப்படின்னு கௌதமோட ஹேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. சில நேரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து சர்ச்சையாச்சு. அதுக்கு கௌதம் மேனோர்கள் ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என் அப்பா வச்ச பேர் கௌதம் வாசுதேவ் மேனன் தான். அது ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி என்னுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இப்படி எல்லா விஷயத்திலையும் கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படி தான் வரும். ஆனால் என்னுடைய முதல் படமான மின்னலையில் வெறும் கௌதம்னு தான் வரும். அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த படத்தின் தயாரிப்பாளர் தான் வந்து சென்டிமெண்ட் காரணமாக, உதாரணத்துக்கு டைரக்டர் பேரை வந்து சுருக்கி வச்சா அவர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவார் அப்படின்னு முடிவு பண்ணார். உதாரணத்துக்கு ஷங்கர் அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஷார்ட்டாக கௌதம்னு வையே ரொம்ப கிளிக் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த கௌதம்ங்கிற பேரை அந்த படத்துக்கு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற தயாரிப்பாளர்களும் சென்டிமெண்ட்டாக கௌதம்னே இருக்கட்டும்னு காக்க காக்க, வேட்டையார் விளையாடு இந்த படங்களுக்குலாம் அப்படியே வச்சிட்டாங்க. ஆனால் வாரணமாயிரம் படத்தின் போது தான் என்னுடைய அப்பாவோட வாழ்க்கையை நான் படமாக எடுத்தேன். ஸோ அப்போ என்னுடைய முழு பேரான, அப்பா வச்ச பேரான கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படிங்கிற பேர் தான் வரணும்னு உறுதியாக இருந்து அந்த பேரையே போட்டுக்கிட்டேன். அதை தான் இப்போ வரையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால் எனக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி ஜாதி பற்று கிடையாது. பட் என் அப்பா வச்ச பேர் அப்படிங்கிறதால தான் நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். நிறைய பேர் ஜாதி பேர் வைக்காமையே ஜாதி வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கௌதமேனன் வந்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ கௌதமேனன் கேட்கறதுலையும் லாஜிக் இருக்க தான் செய்யுது. ஸோ கௌதம் மேனோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.